அம்மா காஃபி. அம்மா, மாமா பாட்டிலாம் எங்க போனாங்க? பாட்டி கோவில் போயிருக்காங்க. அப்பா ஹவுஸ் ஓனர் பார்த்து ரெண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஓ, அம்மா அந்த திமிர பிடிச்ச, ஐ மீன் உங்க சீஃப், உங்களுக்கு வேலை கொடுத்தாங்களா இல்லையா? கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே முகம் ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் வேலை கொடுக்கும் போது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா இல்ல திட்டினாங்களா? அதெல்லாம் இல்ல, வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த சீஃப பத்தி பேசும்போதெல்லாம் உங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுதே, ஏன்? அவங்களுக்கு நீங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த சீஃப் காவியாதான் தெரிஞ்சா அது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியலையே. என்ன மாமா பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன பதில் சொல்ல முடியும் திவ்யா? ஒரு சீஃபா அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட குறை இல்லாம நடந்துக்க முடியலேன்னு எனக்கு தான் குற்ற உணர்வா இருக்கு. அவங்கள நீ நேர்ல பார்த்து பேசலன்னு வச்சுக்கோயே, அவங்க பக்கம் நியாயத்தை நீயும் புரிஞ்சுக்குவ. உங்க சீஃப் உங்க மனசை ரொம்ப பாதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி விட்டு கொடுக்காம எப்பவும் பேசுறீங்க. இந்த அளவுக்கு உங்களை பாதிச்சு அவங்கள கண்டிப்பா நான் மீட் பண்ணியே ஆகணும். எப்படி ஒரு நாள் அது நடக்கதானே போகுது. ஆனாலும் உங்க சீஃப்க்கு ரொம்ப திமிர்தா மாமா. காவியா அப்படிதானே இருப்பா, இதை எப்படி திவ்யா கிட்ட சொல்ல முடியும்? என்ன மாமா, நான் சொல்றது தப்பா? தப்பு இல்ல திவ்யா, ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மனநிலையில இருப்பாங்க, அவங்கள நம்ம மனநிலையில இருந்து பார்க்க கூடாது. புரியுதா? புரியுது புரியுது. ஆனா நானும் ஒன்னு சொல்லிக்கிறேன், அந்த சீஃப் மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்டு வேலை கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திவ்யா சும்மா இருந்திருக்க மாட்டான். ரெண்டுல ஒன்னு பாத்துருப்பா. மாமா நீங்க காஃபி குடிங்க, அடுப்படி வரைக்கும் போயிட்டு வரேன். இப்படி பேசுறாளே, இவகிட்ட காவியா கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன்னு எப்படி சொல்லுவேன்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன சிவா, குழந்தை ரொம்ப அழுதாளா? ஓ, தூங்கிட்டாளா? சரி, நான் என்ன சாப்பிடல சிவா, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். குழந்தைய பாத்துக்கோ, உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். பை. என்ன என்னன்னு கேக்குறல்ல சொல்லுங்க. இல்ல, அது வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க. ஓ, இது என்ன புது பழக்கம், ஆபீஸ்ல உறவு முறை காட்டுறீங்களா? இந்த பழக்கம் எல்லாம் உங்க மனசுல தலை தூக்குச்சுன்னா நாம செய்யற வேலை நல்லா இருக்காது. நான் சாப்பிட்றத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அவசியமும் இல்ல. நீங்க போலாம். ஒரு நிமிஷம். இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை விளம்பரப்படுத்தி வீணா பிரச்சனைக்கு நாளாக்கிடாதீங்க. நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கணவன் மனைவிங்கிறதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இந்த பேச்செல்லாம் இந்த நிமிஷத்தோட விட்டுருங்க. இப்போ நான் வேற சூழ்நிலையில இருக்கேன். இங்க பாருங்க, மறுபடியும் நம்ம வாழ்ந்த பழைய வாழ்க்கை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யற விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதையும் நான் விரும்பல, அவங்கள பார்க்கவும் நான் விரும்பல. நீங்களும் நானும் முன்னாடி யாரா இருந்தோங்கிறத சொல்ல நினைச்சா அடுத்த நிமிஷம் நான் இங்க வேலை செய்ய மாட்டேன். நீங்க இங்க வேலை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா பேசாம ஊமையா இருந்துருங்க. அதை விட்டுட்டு நான் யாரு நீங்க யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்ட நினைச்சா அது சரிப்பட்டு வராது. போங்க. காவ்யா, உனக்கு பிடிச்ச சாம்பாரும் அவருக்கா பொரியலும் பண்ணி வச்சிருக்கேம்மா, சாப்பிடுமா? மணி,
அம்மா இத தனுஷ் கிட்ட கொடுத்துருங்க. ஆ சரிம்மா. நீங்க அப்பா, நானும் கிருஷ்ணமணி துபாயில இருந்து வரோம்ப்பா. நான் உங்க பையன் அரவிந்த் பா. நீ யாருன்னு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன். நீ விளக்கம் சொல்லணும், என் மகன் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா நீங்களே எப்படி பேசுறீங்க? இப்ப வந்து நீ உங்க மகன் அறிமுகப்படுத்துறியே, காரணம் உன் உள் மனசு உன்னை குற்றவாளின்னு சொல்லுது. என்னையும் உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் அம்போர்னு தவிக்க விட்டு போனியே, அப்ப இந்த குடும்பத்தை நினைக்க தோணல? இந்த அப்பனும் உனக்கு கணக்கு தெரியும். வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற என் பேரன பழிவாங்கிற மாதிரி வெளியிலேயே நீங்க வச்சு பேசுறியே. எதுவா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு பேசுற அவனாதான். உள்ள போங்க. இல்ல அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னா நீங்களும் அவனோட போங்க. உங்களுக்கே தெரியும் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வந்ததுன்னு. அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவும் பண்ணாம இருந்தனா, இல்ல உங்களை எல்லாம் கவனிக்காம நான் ஒதுக்கி இருந்தனா சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் சமாளிச்சேன். ஆனா இவன் நீ எதுக்கு வந்தேன்னு இப்ப எனக்கு தெரியும். நீ துபாயில சம்பாதிச்ச காசெல்லாம் தொலைச்சிட்ட. உடனே அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்ன கெஞ்சி கேட்டாலும் இவனை நான் உள்ள விட மாட்டேன். அப்பா அண்ணன் பாவம்ப்பா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா. தெருவில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, தப்பா நினைச்சுக்க போறாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து பேசுங்க. இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இவனை மாதிரி பெத்தவங்களை தவிக்க விட்டு ஓடுறானுங்க பாரு, அவனுங்களுக்கு புரியாம போயிடும். போய் தெரு தெருவா நின்று என்னை எங்க அப்பா வெளி துரத்திட்டாருன்னு சொல்லு. ராமேஸ்வரத்தில் என் வீடு ஏலத்தில் போகும்போது நான் தவிச்ச தவிப்பும் கத்தி கதறின பட்ட அவமானங்களை விட இனி எந்த அவமானத்துக்கு நான் கவலைப்படல. யாரோ பெத்த பிள்ளைய மருமன தெய்வம் அனுப்பின ஆள் மாதிரி இந்த குடும்பத்தை காப்பாற்ற வரலன்னா இந்நேரம் எங்களை புதைச்சடத்துல புல்லு முளைச்சிருக்கு. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். நீ போலாம். இந்த அருங்க மாமா, உங்க புள்ளைய தண்டிச்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதும் அனுப்பாததும் உங்க விருப்பம். நான் உங்க குடும்பத்தை நம்பி வந்தவ. என்ன யாரும் உள்ள வர வேணாம்னு சொல்ல முடியாது. நான் போறேன். ஏய் வா மச்சான். மாமா என்ன மாமா மச்சான வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? இவன் செஞ்ச துரோகத்துக்கு வீட்டுக்குள்ள அழைச்சு விருந்தா வைக்க முடியும்? மாமா அரவிந்த் எல்லா விஷயத்தையும் கிட்ட போன் பண்ணி சொன்னார். மாமா துபாயில சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியா நிக்கிறாரு. மன்னி சேர்த்துக்கோங்க. பெத்தவங்களை மனவேதனைப்படுத்திட்டு நிர்கதியா விட்டுட்டு ஓடுறவங்க இப்படி ஒண்ணும் இல்லாம தான் வந்து நிப்பாங்க. இவனை மன்னிச்சு ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்கல. இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறேன். மச்சான் மாமா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவருக்கு உங்க மேலதான் அன்பு ஜாஸ்தி. புரியுதா? உள்ள வாங்க திவ்யா, கூட்டிட்டு வா. கொடுங்க மாமா. வா ஐயா. அண்ணா எப்படின்னு இருக்க? உள்ள வாண்ண. என்னப்பா இது? வா ஐயா உள்ள வாண்ண. எப்படி இழைச்சு போயிட்ட? சிவா. ஹே தேங்க்யூ. சிவா உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும் சிவா.
ஏன் சிவானின் பேர் இருக்குல்ல? என்ன பேசுற? அது சும்மா வீட்டுல செல்லமா கூப்பிடுறது. குழந்தை பிறந்த தேதி டைம் ஜாதகம் எல்லாம் பாத்து வைக்கணும்ல? ஆமால்ல, மறந்தே போச்சு. நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் வர வச்சு கிராண்டா ஒரு பார்ட்டி வைக்கணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. சரி, குழந்தைக்கு ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்க? ரெண்டு மூணு பேரு மனசுல இருக்கு. ஐயர் என்ன சொல்றாருன்னு பார்த்து அதுபடி வச்சுக்கலாம்ல. ஓகே, டன், பண்ணிடலாம். ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்றேன். சிவா, ஏய், காவியா வர சொல்லிருந்தாங்க. ஓ அப்படியா? எம்டி ரூம்ல இருக்காங்க, இருங்க வர சொல்றேன். ஓகே. ஏய் குட்டி, இங்க பாரு, இங்க பாரு, ஏய் இங்க பாரு. சரி இருங்க, நான் வர சொல்றேன். மேடம். எஸ். மேடம், உங்களை பார்க்க சிவா சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. என்ன செல்லம் பாக்குறீங்க? என்ன வேணும்? இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க பாரு. சிவா வர சொன்னாங்க. சரி. ஏ குட்டி, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. வா 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 வா. ஏய் வா, எங்கிட்ட வா, வா 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 வா. ஏய் இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. குழந்தைய நான் வச்சுக்கிறேனே. ஓகே. ஓய் வா வா வா, தங்க குட்டிடோய், செல்ல குட்டிடோய். ஹாய் காவியா. வா சிவா, உட்காரு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, எமர்ஜென்சி ஒரு மெயில் அமிச்சிட்டு வந்துடுறேன். சிரி 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 இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, என்னோட விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? ஓ ஐயோ, வாந்தி எடுத்துட்டீங்களா? அழுக்கூடாதுங்க. அழக்கூடாது, 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 அழக்கூடாது. சம்மத்து போல நீ பாருப்பா, போட்டு எடுக்கலாமா? இங்க பாரு, இங்க பாருங்க. சிவா, குழந்தைய விட்டுட்டு நீ மட்டும் இங்க தனியா வந்திருக்க? இல்ல, குழந்தை எடுத்துட்டு உள்ள வரும்போது தனுஷ பார்த்து சிரிச்சது, உடனே அவர் தூக்கிட்டாரு. என்ன சிவா, குழந்தை யார பார்த்தாலும் தான் சிரிக்கும். சிரிக்கிறவங்க கிட்ட எல்லாம் குழந்தை கொடுத்துருவியா? ஏய், தனுஷ் கூடுன்னு கேக்கும் போது தர முடியாதுன்னு எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்ல முடியும்? அதையும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்ப வா. என்ன தனுஷ், பாப்பா ரொம்ப படுத்திட்டாளா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, முதல்ல அழுதா அப்புறம் லைட்டா வாந்தி எடுத்துட்டா. ஐயோ சாரி. என்னங்க, எதுக்குங்க சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சிவா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். போலாமா? தேங்க்யூ, பை. இந்தாங்க பாட்டி. அப்பா காஃபி. திவ்யா இங்க வா, இந்தா. துபாயில அம்புட்டு பேரும் இதைதான் அடிச்சிட்டு சுத்துறாங்க.
கம கமன்னு இருக்கும், உனக்குன்னு கேட்டு வாங்கி அந்தோ இந்தா. மேனி, துபாயில இருந்து சாக்லேட் எல்லாம் வாங்கினதுல, அதை பாட்டிக்கு எடுத்து கொடு. துபாயில இருந்து வெறும் சாக்லேட் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா? துபாயில தான் தங்கம் விலையெல்லாம் கம்மியா விக்கிதாமே, ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? ஆமா, மாட்டலு ஒட்டியானோ ஜிமிக்கி எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருப்பான்னு பாத்தியா? நான் சேர போற கட்ட எனக்கு எதுக்கடா நகை நட்டெல்லாம்? அவன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேனு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பானோன்னு கேட்டேன். இந்தாருங்க, நாங்க வேலைக்கு அலைஞ்சு சரியா வேலை கிடைக்காததுனால அங்க நான் போட்டிருந்த நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுதான் மிச்சம். உழைக்கிற எண்ணம் இருந்தா எந்த இடத்துலயும் பொழைச்சுக்கலாம். இப்படிப்பட்டவன்லாம் துபாய் இல்ல, உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உழைக்கிற எண்ணமும் இருக்காது, வேலையும் கிடைக்காது. அண்ணே, உனக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? சரி, கொண்டு வா திவ்யா. குடு குடு. அதான் வேளா வேலைக்கு தவறாம கிடைக்கணும் தான் இங்க வந்திருக்கான். அப்பா என்னப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அண்ணா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இதை பிடிங்க பாட்டி. மாப்பிள்ள சொன்னாருன்னுதான் வீட்டுக்குள்ளேயே விட்டேன். இனிமேலும் வீட்டுல தண்டமா இல்லாம வேலை தேடப்பாரு. வேணி, உன் புருஷங்கிட்ட சொல்லிவை. சேனல்ல வேலைக்கும் சேர்ந்துட்ட, காவியாவை பார்த்துட்டேன்னு சொல்ற, சந்தோஷமா இருக்கு. இன்னும் விவரமா சொல்லுடா. சேனல்ல என்ன பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டான். காவியா என்னோட சீஃப், நான் அவளோட அசிஸ்டன்ட். அந்த ஸ்டேஜ்ல இருந்தே பேசினா, நானும் கண்டுக்கல. அப்புறம் இன்னைக்கு சிவா குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்தாரு. நான் குழந்தைய வாங்கி கொஞ்சினேன், குழந்தைய சட்டையில வாந்தி எடுத்துட்டா. எனக்கு என்னன்னு தெரியல, குழந்தை என் சட்டையில வாந்தி எடுத்ததும் எனக்கு என்னவோ ஒரு இனம் புரியாத உணர்வு. அப்போ மனசுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காவியா கிட்ட நீ மனசு விட்டு பேசினியா? தினமும் காவியா காவியான்னு தேடிக்கிட்டு இருந்தல, இப்ப இன்னொருத்தரோட காவியாவை குழந்தையோட பார்த்ததும் வேற மாதிரி பேசுற. தெளிவா சொல்லுடா. அதான் எனக்கு புரியல கணேஷ். ஏன்டா இப்படிலாம் சொல்ற? காவியாவை பார்த்தல, அவகிட்ட நீ பேசிருக்க வேண்டியதானடா. என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலடா. காவியா கிட்ட என்னென்னமோ பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எதுவுமே பேச முடியல. அவ இப்ப என்னோட சீஃப், நான் இப்ப அவளோட அசிஸ்டன்ட். தனியா சந்திச்சு பேச வேண்டியதானடா. காவியா பிரிஞ்சு போய் ஒரு வருஷம் ஓடிருச்சு. அவ வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா? அது சரி, காவியா கிட்ட நீ மனசு விட்டு பேசினா தானே தெரியும் காவியா இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு. இல்லடா, அவ இப்ப நெருங்க முடியாத தூரத்துல இருக்கா. ஏய், எனக்கு புரியலடா. சொந்த வாழ்க்கைய பத்தி நான் எதுவுமே காவியா கிட்ட பேச முடியாதுடா, பேசவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். கால ஓட்டத்துல எல்லாமே ஒரு புரிதலுக்கு வந்துடும்டா. சரிடா, மனசு தளர விடாத. போடும்போது அதான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ஓகே மாமா, நியாயமா அதை துவைக்க தானே போடணும், பத்திரமா மடிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு பிரியத்துக்காக தான். என்னவோ போங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சரி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.